one is introduction to MySQL. So introduction to MySQL நம்ம இது வரைக்கும் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். அதில் வந்து அதுலேயும் வந்து RDBMS பற்றி பார்த்தோம். ரிலேஷனல் மாடல் யூஸ் பண்ணுற டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது மொத்தம் மாடல் டேட்டாபேஸ் மாடலில் 4 மாடல் இருக்குங்களா, அதில் வந்து ஹைரார்கிகல் மாடல், நெட்ஒர்க் மாடல், ரிலேஷனல் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடல். அதில் வந்து ரிலேஷனல் மாடலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ரிலேஷனல் மாடலில் ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து MySQL. அந்த MySQL பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ MySQL இஸ் ஆல்சோ ஏ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஓகேங்களா. ஸோ இது வந்து மாண்டி வைடினியஸ் என்பவரால் இது உருவாக்கப்பட்டது. MySQL வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, MySQL அப்படின்றது டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸும் தெரிஞ்சுருக்கணும், SQL கான்செப்ட்ஸும் தெரிஞ்சுருக்கணும். SQLன்றது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்டு குரி லாங்குவேஜ். ஸோ ஆக்சுவலாக SQLன்றது டேட்டாபேஸ் கிடையாது, அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு குரி லாங்குவேஜ், அது ஒரு லாங்குவேஜ். ஏன்னா டேட்டாபேஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சம் குரீஸ் ஆர் ரெக்வயர்டு. ஸோ அந்த குரீஸ் வந்து குரீஸ் தேவைப்படும். அந்த குரீஸை உருவாக்குறதுக்குண்டான ஒரு லாங்குவேஜ் தான் வந்து SQL. ஸோ அப்போ அந்த SQL பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், டேட்டாபேஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே தெரிஞ்சிருந்தால் தான் MySQL நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த SQL பற்றி நம்ம வந்து லேட்டராக படிக்க போகிறோம், சரிங்களா. இப்போ SQLோட எல்லா லேட்டஸ்ட் வெர்ஷன், கரண்ட் வெர்ஷன் அப்படின்னு புக்கில் வந்து 2003 இஸ் அ கரண்ட் வெர்ஷன் ஃபார் SQL அது வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் SQL பற்றி நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து MySQL பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ MySQLன்றது என்ன அப்படின்னா, MySQL இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், சரிங்களா. MySQLன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா ஃப்ரீலி அவைலபிள், வி கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் நெட்ஒர்க். அண்டு இது வந்து இட் ப்ரொவைட் த ஃபெக்சிலிபிலிட்டி ஆஃப் சேஞ்சிங் த சோர்ஸ் கோட் ஆஸ் பர் த நீட்ஸ். ஸோ நம்ம வந்து தேவைக்கேற்ற மாதிரி சோர்ஸ் கோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோர்ஸ் கோட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கத்துக்குண்டான கோடிங். அந்த கோடிங் யூஸ் பண்ணி தான் அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த கோடிங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா, சேஞ்ச் பண்ணலாம். அது ஒரு ப்ரோக்ராம், ஒரு லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு கோடிங்காக இருக்கும், அந்த கோடிங்கே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றது. இது வந்து ஓப்பன் சோர்ஸில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகும். அதாவது எல்லா வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ஒர்க் ஆகும், விண்டோஸ்லேயும் ஒர்க் ஆகும், லினக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும், சரிங்களா, மேக் ஒய்ஸில் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இது இந்த ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால MySQL அப்படின்றது, MySQL இஸ் அ டேட்டாபேஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இட் ஆல்சோ ப்ரொவைட் த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் சேஞ்சிங் த சோர்ஸ் கோட் ஆஸ் பர் த நீட்ஸ், இட் ரன்ஸ் ஆன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ், ஓகே, அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஸ்கேலபிள், ரிலையபிள் அண்ட் ஃபாஸ்ட். ஸ்கேலபிள்னா எவ்வளோ எந்த அளவுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பெரிதாக்கி கொள்ளலாம். ரிலையபிள், நம்பிக்கைக்குரியது, அதே நேரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து கன்வீனியண்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இது MySQL. அடுத்தது வெப் டேட்டாபேஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா MySQL ஆல்சோ ஏ வெப் டேட்டாபேஸ் தான். அதாவது பொதுவாக டேட்டாபேஸ் அப்படின்றது நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸோட தேவைக்கேற்ற மாதிரி டெவலப் செய்கிறாங்க, உருவாக்குறாங்க. இந்த டேட்டாபேஸ் வந்து ரெண்டு வகையாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஹெவி டேட்டாபேஸ், இன்னொன்று லைட் டேட்டாபேஸ். இப்போ ஹெவி டேட்டாபேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸை சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே ஹெவி டேட்டாபேஸ், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்டாக இருக்காது, அந்த டெஸ்க்டாப்லேயே வந்து ஒர்க் பண்ணக்கூடியது, லோக்கல் சர்வரில் ஒர்க் பண்ணக்கூடியது. இந்த மாதிரியான அப்ளிகேஷன் வந்து ஹெவி வெயிட் டேட்டாபேஸஸ்னு சொல்கிறாங்க. லோ வெயிட் டேட்டாபேஸஸ் அப்படின்றது என்னென்னா, வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸில் பயன்படுத்தக்கூடியது, இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணக்கூடியது, லைட் டேட்டாபேஸஸ். ஸோ இதில் MySQL அப்படின்றது லைட் டேட்டாபேஸாக இருக்கும். ஸோ சில டேட்டாபேஸஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்னு கொடுத்துருக்காங்க பார். DB2, MySQL, Oracle, போஸ்ட்க்ரி SQL, SQL Lite, SQL Server, Sybase. ஸோ தீஸ் ஆர் த லிஸ்ட் ஆஃப் சம் டேட்டாபேஸஸ் காமன்லி யூஸ்ட், விச் ஆர் காமன்லி யூஸ்ட். ஸோ பொதுவாக நம்ம வந்து வெப் பேஸ்டுன்றதை அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டுன்றது வேஸ்ட்டாக க்ரோத் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து வி ஆர் யூஸிங் வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ், வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ். ஸோ வெப் பேஸ்டு டேட்டாபேஸஸ் ஆல்சோ ரெக்வயர்ட் டு ஹேண்டில் த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்து இன்றைக்கி
ஹெவி டேட்டாபேஸஸ்னுடைய தேவையை குறைச்சிட்டு லைட் டேட்டாபேஸ்னுடைய தேவையை வந்து அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஹெவி டேட்டாபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே நெட்ஒர்க்கில் வர பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து லைட் டேட்டாபேஸ் கொடுத்துருக்கோம். இட் வேர் ஏபிள் டு ஹேண்டில் ஆல் த இஷ்யூஸ் ரைஸ்டு பை த நெட்ஒர்க். ஸோ ஆல் த லைட் டேட்டாபேசஸ் தட் சப்போர்ட்ஸ் த வெப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் நோன் அஸ் வெப் டேட்டாபேஸ். ஸோ எந்தெந்த டேட்டாபேஸ்லாம் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸை சப்போர்ட் பண்ணுதோ அது எல்லாமே வந்து லைட் டேட்டாபேஸ் தான். ஓகே, இதில் MySQL அப்படின்றது இஸ் அ காமன்லி யூஸ்டு டேட்டாபேஸ் இந்த வேர்ல்டு. ஏன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ MySQLன்றது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் த வேர்ல்டு. ஓகே, MySQL ஆல்சோ ஏ லைட் டேட்டாபேஸ் தான், அந்த இதில் தான் வரும். அடுத்து MySQL அட்மினிஸ்ட்ரேஷன். MySQL வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இது எந்த MySQL மட்டும் இல்லை, எந்த டேட்டாபேஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பார், அவர் தான் வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க, டிபிஏ ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஹூ டேக் கேர் ஆஃப் கான்ஃபிகரேஷன், இன்ஸ்டாலேஷன், பர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி அண்ட் டேட்டா பேக்கப். ஸோ அவருடைய பொறுப்பு என்னென்ன அப்படின்னா கான்ஃபிகியூர் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸ் வந்து அதாவது ஓவர்வியூ பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது, செக்யூரிட்டியை வந்து அவர் என்ஷூர் பண்ணுறது, அப்பப்போ டேட்டாவை பேக்கப் எடுத்து வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அவரோட பணிகள். இவருக்கு என்னென்ன திறமைகள் அவசியம் அப்படின்னா டேட்டாபேஸ் டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும், குரீஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஆர்டிபிஎம்எஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், எஸ்கியூஎல் கான்செப்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும், நெட்ஒர்க்கிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாத்துலேயும் திறமை இருந்தால் மட்டும்தான் ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்க முடியும். ஓகே, அவரோட முக்கியமான டாஸ்க் என்ன அப்படின்னா நியூ யூசர், புதிய யூசர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஆக்சஸ் ரைட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட முக்கியமான வேலை. ஓகே, ஸோ ஆக்சஸிங் அதாவது க்ரியேட்டிங் நியூ யூசர்ஸ் அண்டு ப்ரொவைடிங் தெம் வித் ஆக்சஸ் ரைட்ஸ். அடுத்தது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எப்படி நியூ யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது. இப்போ MySQL வந்து ஒரு நியூ யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, க்ரியேட்டிங் நியூ யூசர் அக்கௌண்ட் டு MySQL. ஸோ MySQL டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் பேர் வந்து யூசர்னு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் யூசரோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே வந்து யூசர்ஸ் தான். ஸோ அந்த யூசர்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு லாகின் க்ரியேட் பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அந்த லாகினை க்ரியேட் பண்ணுவார். ஸோ அதை வச்சு தான் யூசர் வந்து டேட்டாபேஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூசர் டீட்டெயில் எல்லாமே யூசர்ன்ற ஒரு டேபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு யூசரை வந்து உருவாக்கணும் அப்படின்னா யூசர்ன்ற டேபிளில் அவரை ஆட் பண்ணணும். இப்போது ஒரு அட்மின் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன கிரியே என்னெல்லாம் வேணும் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் கொடுத்து க்ரியேட் பண்ணுவார். அப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டால் அவருக்கு ஆக்சஸ் ரைட்ஸ் கொடுப்பாங்க. என்னென்ன ஆக்சஸ் ரைட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா இன்சர்ட் அவர் என்னென்ன ஆக்சஸ் ரைட்னா அவர் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் செய்யலாம், அந்த டேட்டாபேஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் செய்யலாம் அப்படின்றது. அவர் வந்து இன்சர்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம், தேவையான செலக்ட் பண்ணும்போது அதை தேவையான விவரங்களில் நெட் டேபிள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு அவங்க யூசருக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸ். இப்போ ஒரு யூசர் டேபிளில் எப்படி வந்து இது ஹேண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஹோஸ்ட்டு, ஹோஸ்ட்டுனா அவர் வந்து எந்த சர்வர்லேருந்து அவர் ஒர்க் பண்ண போகிறார், ரன் பண்ண போகிறாரு. ஹோஸ்ட்டு நேம், பாஸ்வேர்ட், செலக்ட் ப்ரிவிலேஜ், இன்சர்ட் ப்ரிவிலேஜ், அப்டேட் ப்ரிவிலேஜ், இந்த மூணு ப்ரிவிலேஜ் அவருக்கு இருக்கா, யூஸ் பண்ணலாமா அப்படின்றது, ஆக்சஸ் ரைட்ஸ் இதெல்லாம். ஓகே, இது எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போது டேபிளில் வந்து ஒரு யூசரை கிரியேட் பண்ணோம், இன்சர்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அவர் வந்து கிரியேட் பண்ணி ஆக்சுவலாக வந்து இது இன்சர்ட் அப்படின்றது அவரை வந்து ஒரு நியூ யூசரை அந்த டேபிளில் வந்து சேர்க்கும். ஓகே, அப்போ சேர்க்கும்போது ஆட் பண்ணோம், அப்போ ஆட் பண்ணுறதுக்குண்டான குறி தான் இது. MySQL போய்ட்டு இன்சர்ட் இன்டு, ரெண்டுமே வந்து கீவேர்டு சரிங்களா, இன்சர்ட் இன்டு யூசர், யூசர்ன்றது அந்த டேபிளோட பேர். அந்த டேபிளை வந்து ஆட் பண்ண போகிறோம், யாரை ஆட் எந்தெந்த ஃபீல்டில் ஆட் பண்ண போகிறோம், ஹோஸ்ட்டு, நேமு, பாஸ்வேர்ட், செலக்ட் ப்ரிவிலேஜ், இன்சர்ட் ப்ரிவிலேஜ், அப்டேட் ப்ரிவிலேஜ். ஸோ இதெல்லாம் வந்து அதனோட அட்ரிபியூட்ஸ், அந்த டேபிளில் இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸ், அதாவது காலம்ஸ். அந்த அட்ரிபியூட்ஸ்க்கு நம்ம என்னென்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறோன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹோஸ்ட்டுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க, லோக்கல் ஹோஸ்ட், நேம் அதாவது அந்த யூசரோட பேர் வந்து கெஸ்ட்டு, அவருக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அந்த பாஸ்வேர்டு எப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, கெஸ்ட் 123 கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்வேர்டுன்ற ப்ராக்கெட்டுக்குள்ளே கெஸ்ட் 123 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவர் என்னென்னலாம் ஆக்சஸ் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செலக்ட் ப்ரிவிலேஜ் எஸ், இன்சர்ட் ப்ரிவிலேஜ் எஸ், இப்போ வந்து அவருக்கு அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துல நோன்னு கொடுக்கணும்,
இப்போ அவரால் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துலாம். அவர் எதுவுமே பண்ண முடியாது, வெறும் பார்க்க மட்டும் வெறும் பார்க்க மட்டும் தான் முடியும் அப்படின்னா செலக்ட் ப்ரிவிலேஜ் இருக்கு இல்லையா, அது மட்டும் எஸ் கொடுத்துட்டு இன்சர்ட் ப்ரிவிலேஜ் அப்டேட் ப்ரிவிலேஜ் நோ கொடுத்துடணும். அவர் டேட்டா பேஸில் பார்க்க கூட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா எல்லாத்துக்கும் நோ கொடுத்துட்டா எதுவுமே அவரால் செய்ய முடியாது சரிங்களா. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு யூசரோட அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடும், யூசரோட அக்கௌண்ட் ஆட் ஆகிடும் வித் ஹிஸ் ஆர் ஹர் ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ். ஸோ அவங்களுக்கு உண்டான ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸோட ஆட் ஆகிடும். அடுத்தது ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ். இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, யூசர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரிவிலேஜை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு சர்வரில் அப்டேட் இப்போ சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்போது அந்த ப்ரிவிலேஜஸ் ஏதாச்சும் நீங்கள் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளஷ் ப்ரிவிலேஜ்ன்ற கட்டளையை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணும்போது இட் ஆக்சுவலி அப்டேட்டிங் த சர்வர் ஆக்சஸ் ப்ரிவிலேஜ், எவ்ரி யூசர்ஸ் ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ் ஆர் அப்டேட்டட் இன் த சர்வர். ஸோ இது ஒரு ரீபூட் மாதிரி தான் சரிங்களா. இப்போது செலக்ட் கொரி யூஸ் பண்ணி இன்சர்ட்டட் ரெக்கார்டு, அதாவது ஏற்கனவே யூசர் டேபிள் இருக்கக்கூடிய ரெக்கார்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் சர்வர். இதெல்லாம் கீவேர்டு, செலக்டு ஃப்ரம் வேர் இதெல்லாம் கீவேர்டு. ஆஸ்ட்ரிக்னா எல்லாத்தையும் நான் பார்க்க போகிறேன். செலக்ட் ஆஸ்ட்ரிக் அதாவது இது வந்து ஒரு டிஃபால்ட் மாதிரி டேபிளில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வியூ பண்ண முடியும். செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து பார்க்க போகிறீங்கன்னா யூசர்ன்ற டேபிள்லேருந்து பார்க்க போகிறோம். அப்போ செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் யூசர் வேர் நேம் ஈக்குவல் டு கெஸ்ட்டு, அதாவது யார் இருந்து மட்டும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா கெஸ்ட்டுன்ற பெயருடைய ரெக்கார்டை மட்டும் பார்க்க போகிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நேம் அதாவது கெஸ்ட்டுன்ற பேரில் உள்ள ரெக்கார்டை மட்டும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னும் போது இங்கே டேபிளில் இருக்கக்கூடிய யூசர் டேபிளில் இருக்கக்கூடிய கெஸ்ட்டுன்ற பேரில் இருக்கவங்களோட ரெக்கார்டு மட்டும் நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே பாருங்கள் அவங்க ரெக்கார்டு ஹோஸ்ட் நேம் வந்து அதாவது இது எல்லாமே இப்போ ஆஸ்ட்ரிக்னு கொடுத்ததுனால எல்லாமே வந்துடும், ஹோஸ்ட்டு நேமு பாஸ்வேர்டு செலக்ட் ப்ரிவிலேஜ் இன்சர்ட் ப்ரிவிலேஜ் அப்டேட் ப்ரிவிலேஜ்னு எல்லாமே வந்துடும். ஸோ அந்த டீட்டெயில் அதனுடைய வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸாக பார்க்கறதுக்கு ஓகேவா. இப்போது இந்த வேர் கமாண்ட் யூஸ் பண்ணாமல் செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் யூசர்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எல்லா ஹோஸ்ட்டுமே வந்துடும். எனக்கு வந்து யார் மட்டும் வேணும் ஹோஸ்ட் அதாவது எல்லா ரெக்கார்டும் வந்துடும், எனக்கு யார் பேர் மட்டும் வேணும் அப்படின்னா கெஸ்ட்டுன்ற யூசர் நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா வேர் நேம் ஈக்குவல் டு கெஸ்ட்டுன்னு கொடுக்கணும். இது வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி, கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஸோ MySQL பொறுத்த வரைக்கும் ஒரு செக்யூரான ஒரு விஷயம் சரிங்களா. ஆனால் வந்து பாஸ்வேர்டு வந்து இது இங்கே பாருங்கள் பாஸ்வேர்டு வந்து என்னென்னு, ஆக்சுவலாக நம்ம வந்து பாஸ்வேர்டு என்னென்னு கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம் கெஸ்ட்டுக்கு, கெஸ்ட்டு 1 2 3 கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாஸ்வேர்டு வந்து கெஸ்ட் 1 2 3 இருக்கும். அது வந்து இந்த இங்கே காட்டும்போது என்னென்னு காட்டும் பாருங்கள், சம் என்கிரிப்டட் வேர்ட்ஸாக காட்டும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து அது என்கிரிப்ட் பண்ணி காட்டுது, அதாவது நம்ம தெரிஞ்சிக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, எடுத்து பார்க்கும்போது பாஸ்வேர்டை நம்ம தெரிஞ்சிக்கக்கூடாதுன்றனால அது இந்த மாதிரி காட்டுது. கெஸ்ட் 1 2 3 பதில் அது என்கிரிப்ட் பண்ணி அதனுடைய என்கிரிப்டட் வேல்யூவாக காட்டுது. அப்போ அந்த என்கிரிப்டட் வேல்யூ வச்சு நம்ம வந்து பாஸ்வேர்டை வந்து தெரிஞ்சிக்க முடியாது சரிங்களா. இது வந்து அதாவது எடுத்து பார்க்குறது, அதாவது டேபிளில் யூசருன்ற அந்த டேபிளில் ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கு செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் ஓகே. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் MySQL கமாண்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் MySQL கமாண்டில் சில கமாண்ட்ஸ் இருக்குது, ஒரு 6 கமாண்ட்ஸ் இருக்குது. அந்த 6 கமாண்ட்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவோட கமாண்ட்ஸு, அதாவது டேட்டா பேஸை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான கமாண்ட்ஸ். ஸோ இந்த கமாண்ட்ஸ் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், ஒரு டேட்டா பேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதனால இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன, ஃபஸ்ட்டு வந்து யூஸ் டேட்டா பேஸ். யூஸ் டேட்டா பேஸ் அப்படின்றது இப்போது இந்த கமாண்டு வந்து யூஸ் கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் யூஸ்டு டு செலக்ட் த டேட்டா பேஸ். அதாவது ஒரு MySQL வந்து நம்ம நிறைய டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி அந்த டேட்டா பேஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போது அந்த டேட்டா பேஸில் நீங்கள் இப்போ வந்து நிறைய டேட்டா பேஸ் இருக்குன்னா எந்த பர்டிகுலர் டேட்டா பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா பேஸை நீங்கள் கொண்டு வரணும், அப்போ தான் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அது கொண்டு வரதுக்குன்னான கமாண்டு தான் யூஸ் கமாண்ட். அந்த டேட்டா பேஸ் நீங்கள் கொண்டு வரணும்னா யூஸ்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் டேட்டா பேஸ் நேம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் MySQL பக்கத்தில் யூஸ். இப்போ இங்கே டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது டேட்டா பேஸோட நேம். யூஸ் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெஸ்ட்டுன்ற டேட்டா பேஸ்க்கு அது மாறிடும்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷோ டேட்டாஸ். இது வந்து ஷோ டேட்டாபேசஸ் பார்த்தீங்கன்னா அந்த சர்வரில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாபேஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். இப்போ அந்த சர்வரில் இருக்கக்கூடிய டேட்டாபேஸில் என்னென்ன டெஸ்ட்டு, MySQL, எம்ப்ளாயி, ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ்னு நிறைய டேட்டாபேஸ் இருக்குது, அதை லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது. அடுத்து ஷோ டேபிள்ஸ்னும் போது கரண்ட்டாக நம்ம என்ன டேட்டாபேஸில் இருக்குமோ அந்த டேட்டாபேஸில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்கோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். இப்போ டெஸ்ட்டுன்ற டேட்டாபேஸில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது அப்படின்றது லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது. ஸ்கூல், சேலரி, எம்ப்ளாயி, லைப்ரரி, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு அந்த டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேபிள்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது. அடுத்தது நாலாவது கிட்ட ஷோ காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். இது என்ன செய்யும்னா இட் லிஸ்ட் அவுட்ஸ் ஆல் த அட்ரிபியூட்ஸ், அட்ரிபியூட் டைப் இஸ் நல் வேல்யூ பர்மிட்டட், கீ இன்ஃபர்மேஷன் டிஃபால்ட் வேல்யூ அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் ஃபார் த கிவன் டேபிள். ஒரு டேபிளில் வந்து நம்ம காலமாக உருவாக்குறோம், அதாவது அட்ரிபியூட்ஸ் வந்து காலமாக உருவாக்குறோம் இல்லைங்களா. ரோ வந்து ரெக்கார்ட்ஸ், காலம் வந்து அட்ரிபியூட்ஸ், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டேபிள்ன்றது கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்போ அந்த காலம்ன்றது என்னவாக இருக்கும்னா அட்ரிபியூட்ஸாக இருக்கும், ரோஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ் சரிங்களா. ரெக்கார்டுக்கு இன்னொரு பேர் வந்து டியூப்பிள். இப்போது இந்த ஷோ காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம்னு கொடுத்தோம்னா ஒரு டேபிள், ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸ் பற்றின எல்லா விவரங்களும் நம்மளுக்கு தெரியும். அந்த அட்ரிபியூட்னுடைய பேர், அது என்ன டைப் ஆஃப் அட்ரிபியூட்டு, அந்த அட்ரிபியூட்டில் நல் வேல்யூ இருக்கா, அலோவ் பண்ணியிருக்கோமா, அதே போல் வந்து அந்த அட்ரிபியூட்டு என்ன மாதிரியான அட்ரிபியூட், கீ அட்ரிபியூட்டா, ஸோ இது எல்லாமே டிஃபால்ட் வேல்யூ எதனா கொடுத்துருக்கோமா, இது போன்ற இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுக்கும். இட் ஷோஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் த அட்ரிபியூட்ஸ், இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் த அட்ரிபியூட்ஸ் இந்த டேபிள். இதான் வந்து ஷோ காலம்ஸ் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ்னு கொடுத்துட்டோன்னா நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஷோ காலம் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டேபிளில் இருக்கக்கூடிய என்னென்ன அட்ரிபியூட் இருப்பாருங்க, டீம் ஐடி, டீம் நேமு, டீம் சைஸு, டீம் ரேங்க்னு கொடுத்துருக்காங்க, அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனோட டைப்பு, அதில் நல் வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கா, அதனோட கீ அட்ரிபியூட்டா, டிஃபால்ட் வேல்யூ என்ன, ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கா, ஸோ எல்லாத்தையும் நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். அடுத்தது ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கொடுக்குறது, ஷோ ஆல் த இண்டெக்ஸஸ் ஃபார் த கிவன் டேபிள். ஸோ டேபிள் எதனா இண்டெக்ஸ் இருந்ததுன்னா அதை காட்டும். அடுத்தது ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் டேபிள் நேம் ஜி. ஸோ இந்த கமாண்ட் வந்து ரிப்போர்ட், அதாவது டீட்டெயில்டு ரிப்போர்ட், ஒரு டேபிளோட டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது, இது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பொதுவாக இது அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. பட் ஸ்டில் நீங்கள் வந்து இது இந்த கமாண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமாண்டில் வர்றதுனால நம்ம இது தெரிஞ்சுக்கணும். ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம், ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் டேபிள் ஸ்லாஷ் ஜி. இது வந்து இட் இஸ் திஸ் கமாண்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்பஸ்க்கு. ஓகே, இட் ப்ரொவைட் த டீட்டெயில் ரிப்போர்ட் டு த பர்ஃபார்மன்ஸ் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டேபிள். ஒரு டேபிளோட பர்ஃபார்மன்ஸ் பற்றின ரிப்போர்ட்டை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். ஸோ தீஸ் ஆர் த சிக்ஸ் கமாண்ட்ஸ் ஆஃப் MySQL அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமாண்ட்ஸ். இது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எழுதணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமாண்ட்ஸ் கேட்டாலே டக்குன்னு உங்களுக்கு இது ஞாபகத்தில் வரணும். இந்த டேபிளில் பாருங்கள் என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் அவைலபிள் இன் MySQL. ப்ரிவிலேஜஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த ப்ரிவிலேஜஸ் எழுதணும், செலக்ட் ப்ரிவிலேஜஸ், இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ், அப்டேட் ப்ரிவிலேஜஸ், டெலிட் ப்ரிவிலேஜஸ், கிரியேட் ப்ரிவிலேஜ், ஆல்டர் ப்ரிவிலேஜ். இந்த டேபிள் வந்து ப்ரிவிலேஜஸ் கொடுத்து, லிஸ்ட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்கு, மொத்தம் 6 ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமாண்ட்னு கொடுத்தோம்னா நீங்கள் எது எழுதணும், யூஸ், ஷோ டேட்டாபேஸு, ஷோ டேபிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஷோ காலம்ஸ் ஃப்ரம் டேபிள், அடுத்தது வந்து ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம், ஷோ டேபிள் ஃப்ரம் ஸ்டேட்டஸ். ஸோ இதான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமாண்ட்ஸ். அடுத்தது MySQL இன்ஸ்டலேஷன், இதுக்கு இன்னொரு வீடியோவில் நாங்கள் வந்து இது பண்ணுறோம்.